ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வந்து ஹோம்மேடாக நம்ம வந்து கேரட் சோப் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த கேரட் சோப் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து ஒயிட்டன் பண்ண, லைட்டன் பண்ண, பிரைட்டன் பண்ண, இந்த மாதிரி நிறைய விஷயத்த இந்த ஒரு சோப் நமக்கு பண்ணும். இதை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த கேரட் சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட் சோப் செய்யறதுக்கு நம்ம வந்து கேரட் வேணும். நான் வந்து ஒரு சின்ன சின்ன சைஸாக இருக்கனால நான் ஒரு 5-6 கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய கேரட்டாக இருந்தால் நீங்கள் அதில் 2 கேரட்டே போதுமானது. இப்போ வந்து அதில் இருக்கிற வந்து தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம். கேரட்டில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது நம்ம ஸ்கின் கலரை இன்க்ரீஸ் பண்ணக்கும் ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பிம்பிளோட மார்க்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த கேரட் சோப் வந்து உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த கேரட்லாம் நம்ம வந்து நம்ம காய் சிறுவதில் நல்லா வந்து சுரவி எடுத்துக்கலாம். அப்போ தான் இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி நம்ம சுரவி அரைக்கும் போது இது நல்லாவே வந்து பேஸ்ட் ஆகும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். நல்லாவே வந்து அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா கேரட்டையும் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதெல்லாமே நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். ஃபுல்லாகவே நான் வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து அலோவேரா தான் வேணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் இந்த அலோவேரா பிளான்ட் இருந்தால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட வந்து அலோவேரா பிளான்ட் இல்லாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்குற அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் இருக்கிற வந்து நான் தோல் ரெண்டையும் எடுத்துகிட்டு நமக்கு அந்த ஜெல் மட்டும்தான் வேணும், அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு ஹாஃபோட அலோவேரா பிளான்ட்டோட ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு. இப்போ இதை நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோப்புக்கு நமக்கு வந்து கேரட்டோட ஜூஸ் மட்டும் போதும். இப்போ இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சோப் ரெடி பண்ணலாம். சோப்புக்கு நமக்கு மெயினாக தேவை சோப் பேஸ். இந்த மாதிரி பேஸ் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி சோப் பேஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து பியர்ஸோட அந்த கிளிசரின் சோப் எடுத்துக்கலாம். எந்த விதமான கிளிசரின் சோப் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து பவுலில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து எடுத்துக்க போகிறோம். அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் பியர்ஸ் சோப் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதில் ஒரு ஹாஃப் சோப் எடுத்துக்கோங்க, போதுமானது தான். ஹாஃப் சோப்பே நம்ம வந்து கேரட் சோப் செய்யறதுக்கு போதுமானது. இப்போ இந்த சோப் பேஸை நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் கீழே தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வந்து வைக்கிறேன். இது நல்லாவே மெல்ட் ஆகணும். சோப் பேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. நான் அந்த சூடான வாட்டரோடையே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த கேரட் ஜூஸ் அண்ட் அலோவேரா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னொருக்கா. இப்போ வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே நம்ம அந்த சூடு தண்ணியோடு பண்ணும்போது இது மேலே வந்து அந்த சோப்புக்கு வந்து கெட்டியாகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இப்படி வந்து மிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா வந்து கோக்னட் ஆயில் தான். நல்ல ஒரு பியூரான கோக்னட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட எந்த எசென்ஷியல் ஆயில் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்மெல்லுக்காகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை எசென்ஷியல் ஆயில் வந்து ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் வந்து அந்த கோக்னட் ஆயிலோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
அப்பயுமே உங்களுக்கு நல்ல ஒரு கேரட் ஸ்மெல் கிடைக்கும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ மோல்டுக்கு நான் இந்த மாதிரி வந்து டீ கப் தான் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி பேப்பர் கப் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து ரெண்டுலேயுமே நான் வந்து கோக்னட் ஆயிலை வந்து மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த சோப் வந்து ஒட்டாமல் வரும். நான் ரெண்டுலேயுமே நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த சோப்போட அந்த பேஸை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட் அந்த மோல்டில் நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த சோபீஸை லைட்டாக வந்து வந்து தட்டி விடுங்க, அப்போ தான் வந்து அந்த பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாது. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒன் டே ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்து பண்ணும் போதே நமக்கு அந்த சோப் வந்து வந்துடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் வச்சாலே வந்து உங்களுக்கு சோப் ரெடி ஆயிரும். பட் நான் கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன், 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து சோப் எடுத்தேன். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு வந்து என் ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எவ்வளோ நுர வருது என்னன்னு பாருங்கள். நம்ம நார்மல் சோப் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் உடனேவே யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 1 வீக் அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த சோப் வந்து சீக்கிரமாக கரையாமல் இருக்கும். அதனால் மட்டும்தான் இதை நீங்கள் வந்து நீங்கள் செஞ்ச உடனேவே யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் சீக்கிரமாகவே சோப் கரைஞ்சிரும். அதுக்காக தான் இந்த சஜஷன் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே இது நுர வரும். சோப் பேஸ்டே தனியாக கடையில் விற்கிது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதோடய லிங்க் கிடச்சா நான் கீழே வைக்கிறேன். இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கெமிக்கல் கடையிலெல்லாம் இந்த சோப் பேஸ் கிடைக்கும். நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பியர்ஸ்மே உங்களுக்கு வந்து நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இந்த கேரட் சோப் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்ல கலர் கொடுக்கும். நீங்கள் ரெகுலர் பேஸில் இது வந்து நீங்கள் உங்களோட உடம்புக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது ஃபுல் பாடி ஒயிட்னிங் கிடைக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.